உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களும் இனிய காலை வணக்கம். இந்த காணொலி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காணொலி போட்டிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம். அப்போ வந்து ஷூட்டை கவர் பண்ணுறோம். ஆனால் அந்த ஊரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மனிதர், ஒரு விந்தையான மனிதர் தான் கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சேனலில் அவர் கவர் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மனிதர் தனக்கு தேவையான உணவை அவரே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாரு, தனக்கு தேவையான கரண்ட் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி. இதில் என்னடா அப்படி டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டால், கண்டிப்பாக வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். அவர் எப்படிப்பட்டு மக்களோட கம்பேர் பண்ணுற வேறுபட்டு வாழ்கிறாரோ, அதே போல் இன்றைக்கி பார்க்குற காணொலி ஒரு வேறுபட்ட மனிதர், அவர் தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கோம். அவங்க பார்த்திங்கன்னா, தனிமையில் ஒரு இனிமை காண முடியுமா அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு ஏற்ற போல் ஒரு நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும். அதாவது நல்லா சம்பாரிச்சுட்டு ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டு ஒரு நல்ல இடம், கிராமத்தில் ஒரு இயற்கை சூழலோடு, ஒரு கிராமத்தோடு அந்த வாழ்ந்த சூழலோட, அதாவது இயற்கை கொஞ்சம் எழுன்னு சொல்லுவாங்க. மலைக்காகலாம் என்ன பண்ணுவோம், டூரில் போயிட்டுருவோம், ஊட்டி கொடைக்கானல் மாதிரிலாம் போயிட்டு வருவோம். அந்த இடத்துல கிடைக்காத அந்த சந்தோஷத்தை நம்ம உள்ளூரில் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருப்போம், வயசானவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அமைதியாக ஒரு இயற்கையோடு சேர்ந்து, ஒரு விலங்குகளோடும் சரி, பக்கத்தில் பிளான்ஸோடையும் சரி, ஸோ அவங்களோட லைஃப் வந்து கொண்டாடணும். அப்படிப்பட்ட மனிதனை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாதி லைஃப் வந்து அவங்க விலங்குகளோடையும் பக்கத்தில் இருக்க செடி கொடிகளோடையும் சேர்ந்து அவங்க லைஃபை கழிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம பார்த்து டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. வீடியோ வணக்கம் பாட்டி. வணக்கம். அவங்க பேர் பாட்டி? என் பேர் முத்துலட்சுமி. உங்க ஊரு? என் பேர் மண்டாகப்பட்டு. நீங்க நாங்க தனியா இருந்து ஒரு வீடு வேணும்னா எங்க அவருக்கு பாரதியார்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க அந்த காணி நிலத்து உள்ளே நாங்க வீடு கட்டி வசிச்சுக்கணும். இந்த மாதிரி இயற்கையோட எங்களுக்கு தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, வாழை மரம், வாழைத்தோப்பு, மற்ற ஒன்றா சின்ன சின்னது பூஞ்செடிங்க, அதெல்லாம் செம்பருத்தி, துளசி, எங்களுக்கு தேவையானதை நாங்கள் எங்கள் நிலத்துலேயே போட்டுக்குவோம். நாங்கள் இயற்கையாக நாங்கள் அதை பறித்து இது பண்ணிக்குவோம். எல்லாமே வாழைப்பழம், தேங்காய், மற்றது மாம்பழம், மருந்தெல்லாம் எதுவும் நாங்கள் அடிக்க மாட்டோம். எல்லாமே இயற்கையாகவே தான் பண்ணுவோம். அதை மாதிரி நாங்கள் பண்ணிக்கின்னு பயிர் பண்ணிக்கின்னு நாங்கள் சந்தோஷமாக அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு கோப்ரோவில் காட்டியிருப்பேன். ஸோ இந்த இடத்தோட லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வீட்டோட ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் சரி, வீட்டோட எண்டிங் முடிஞ்சு சொல்லி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்னென்னா மரம் செடி குடிக்கலாம் தான் இருக்குது. நடுவில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு இருக்குது. அந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தினா இவங்க உள்ளே இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளேயும் யார் இருக்காங்கன்னு பார்த்தினா, நான் போய் ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளே சும்மா ஃப்ரிட்ஜில் திறந்துட்டு வெளியே வரேன், ஒரு ட்ராக்குள்ளே பார்த்தா ஏதோ வால் தெரிஞ்சு என்னென்னு பார்த்தா கோழி உட்காந்துட்டு இருக்கு. இன்னும் உள்ளே போகிறோம் பார்த்தா டிவி பாக்ஸ்க்குள்ளே யார் உட்காந்துருக்கானா கோழி உட்காந்துருக்கு. பெட்ரூம் போகிறோம், பெட்ரூம் பார்த்தா தனியாக பூனைக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒன்றி வாழ்கிறாங்க எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் எல்லாருக்கும் கிடைக்கும் தான் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு கிஃப்டட் கொண்டு இருக்கணும். ஸோ அதனால தான் ஒரு விந்தை மனிதர் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறோம். அவங்க சொன்ன போகிற ஒரு காணி நிலம் தான் இது, பாரதியார் சொன்ன போல் அந்த நீங்கள் அந்த பாட்டு படிச்சா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் காணி நிலம் வேணும்னு சொல்லிட்டு. அந்த ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டியூஷன் படிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம், ஒரு தென்னை மரம் இருக்கும், பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும், அதோடு சேர்ந்து தான் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இயற்கையான சூழல் இருக்குது. ஸோ இன்னும் பல கொஸ்டின் நம்ம கேட்டே இருப்போம், தொடர்ந்து இணைந்தே இருங்க. பட் எல்லாருக்குமே கனவுங்கிறது ஒன்று இருக்கும், அந்த கனவு வந்து நிஜமாக்கிறது தான் வந்து
ஒரு இயல்பான மனுஷனோட வேலையை அது எல்லாராலையும் முடியுமாட்ட கண்டிப்பாக பத்தில் ஒரு ரெண்டோ மூணோ மனுஷனால் மட்டும் கண்டிப்பாக அதை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து சாதிச்சு காட்டியிருக்கீங்க. ஸோ எப்படி வந்து இந்த ஃபஸ்ட் சொன்ன மாதிரி பாரதியார் போல ஈடுபாட்டால் இந்த இயற்கையில் கொண்டு வந்துட்டீங்க. கண்டிப்பாக ஒரு செடி இருந்து செடி வச்சு அதை மரமாக வாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம இப்போ இருக்க கண்டிஷனில் எல்லாருமே வந்து ஒரு வேகமாக ஓடிட்டுற லைஃப்பில் வந்து எல்லாருமே வந்து வேகமாக ஓட தான் நினைக்கிறது. இந்த மாதிரி ஒரு அமைதியாக லைஃப்பில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் இருக்க முடியல நினச்சாலும் அந்த பின்பக்கம் இருக்க மக்கள் வந்து அவங்களையும் சேர்த்து தான் தள்ள பார்க்குறாங்க. ஸோ எப்படி நீங்கள் இந்த இயற்கையை வந்து பாதுகாத்து இந்த விஷயமாக வளர்த்துட்டுருங்க, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க பாட்டி. எங்களுக்கு வந்து இயற்கையோடு வாழணும் ரொம்ப ஆர்வம். அதே சமயத்தில் அவருக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு மரம் செடி கொடினாலே உயிர் தான். எந்த இடத்த கொண்டாலும் எந்த நேரத்துலேயும் ஒரு நாளை போல் செடி நட்டுக்கிட்டே இருப்பார். செம்பருத்தியோ வாழை மரமோ தென்னை மரமோ தினம் தினம் ஒரு முந்திரி மரமோ பழ மரமோ என் வீட்டில் இருக்கிற குறைஞ்ச நிலத்தில் எல்லாம் இருக்குது. பழம் இருக்குது, முந்திரி இருக்குது, தேக்கு இருக்குது, கொய்யா இருக்குது, எல்லாமே இருக்குது. எதுவும் இல்லாமல் இல்லை. அது இன்னும் மரம் நடுற வேலை தான் அவருக்கு. அதுக்கு உண்டான பராமரிப்பை வந்து தினம் 2 மணி நேரம் காலையில் 6 மணிலேருந்து 8 வரலும் அதுங்களோட நல்லா வேலை செஞ்சுட்டு அதுங்களோட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு வெளியே கிளம்புவார். இப்போ உணவு தேவைங்கிறப்ப நம்ம தனியாக சாப்பிட்டா பரவாயில்ல, ஆனால் இப்போ வந்து ரூசோ மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பல வகையான பேர் சொன்னீங்க, வெள்ளையன்னு சொன்னீங்க, ஒரு சொல்கிறப்ப ரூசோ வேறு அங்கே பக்கத்தில் ஆக்டிவாக ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கான உணவு தேவை எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்குறீங்க, அவங்களோட சாப்பாடு முறைகள்? அவங்களுக்கு வந்து பால், தயிர் சாதம், ஏதாவது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஆனால் உப்பு இல்லாமல் இனிப்பு இல்லாமல் கொடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நல்லா நல்ல நேரத்தில் வந்துட்டார் ரூசோவும். ஸோ அவர் என்னை தேடிட்டு ஆமாம் அவர் பேர் சொன்னாலே போதும் வந்துடுவார். பாய் சொல்ல மாட்டியா சொல்லுமா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும், எல்லா ஆசையுமே வந்து இவங்க ஸோ லைவாக பார்க்குறப்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. நமக்கும் இப்படிலாம் ஃப்யூச்சரில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோழி எதுக்காக பாட்டி வளர்த்துட்ருக்கீங்க? ஸோ இந்த இடத்த வந்து குழந்தைக்கு ஓடணும், பேரன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கான், முட்டை சாப்பிடணும்னா முட்டை கிடைக்கல, வெளியில் ஒரிஜினல் நாட்டுக்கோழி ஒரிஜினல் முட்டை கிடைக்கல. எங்கள் அக்கா பொண்ணு என்ன பண்ணாங்க, 2 கோழி எடுத்துன்னு போய் வளர்த்துக்க சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 கோழி கொடுத்தாங்க. கோழி மட்டும் இருந்துட்டா பார்த்தாதுன்னா அப்புறமேலு சேவலும் ஒன்று வாங்கினேன் முட்டை தேவைக்காக. முட்டை தேவைக்காக அந்த சேவல் இன்னும் இருக்குது, 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் அந்த சேவல் வச்சுட்டா இருக்கிறேன். நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, ஏன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அப்படி இல்லை. வீட்டுக்குள்ளே போய் தங்கி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அவங்களே வெளியே போயிடுறாங்க. ஸோ இவங்க வந்து வெறும் உணவு எங்கேயோ இடத்துல வைக்கிறாங்க. ஸோ இந்த உணவையும் சாப்பிடுது, அது போக இல்லாமல் வெளியே இருக்க புழு பூச்சி எல்லாத்தையும் சாப்பிடுது, சாப்பிட்டு ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த முட்டை என்ன படி பண்ணுறீங்க, ஏதாவது சேல்ஸ் பண்ணுறீங்களா இல்லை வேறு எதுவும்? எனக்கு தேவைக்கு போக நான் சாப்பிடுப்படி. ஒரு முட்டை எத்தனை ரூபாய்க்கு விற்கிறீங்க? 10 ரூபாய்க்கு விற்கிறேன். அவங்களா உங்கள் பெண் குழந்தைகள் பூ பெய்திருக்கப்ப சாப்பாடு கொஞ்சம் கண்டிப்பாக தரணும், ஒரு ஊட்டச்சத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த 10 ரூபாங்கிற மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ முட்டையை சேல்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப அதிகமாக அப்படின்னு கேட்டால் ரொம்ப அதிகம் கிடையாது, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக தாங்க. ரூசோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது போல் பண்ணுறாங்க, அதையும் ட்ரை பண்ணுங்கள், வந்து பார்த்துக்கோங்க. கிட்டே இருக்கும் இவங்க வந்து முட்டையை மட்டும் சேல்ஸ் பண்ணலையா, இங்கே இருக்க எல்லா பொருளையுமே வந்து அழகாக சூப்பராக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு வில்லேஜ்லேருந்து இவ்வளோ பொருளை சேல்ஸ் பண்ணுவேன் கேட்டால் கண்டிப்பாக எனக்கு பிரமிப்பாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பொருளையும் கேட்போங்க என்னென்ன சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி. படி தென்னை மரத்தில் என்னென்ன இதெல்லாம் சேல் பண்ணுறீங்க, என்னென்ன பொருளை வந்து விற்றுட்ருக்கீங்க? இளநீர், இளநீர் வந்து அவங்களே எடுத்துக்கோங்க, இங்கேயே வந்து எடுத்துக்கோங்க. 6 ரூபா அவங்களே எடுத்துக்கோங்க. 6 ரூபா? ஆமாம், ஆடி ஆயில் எண்ணெயாகவும் கொடுப்போம். என்னென்ன எவ்வளோ படி கொடுப்பீங்க? நான் ரொம்ப கம்மியான விலையில் தான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நல்லா 250 ரூபா விலையில் விற்கிறாங்க, நாங்கள் வந்து 200 ரூபான்னு தான் கொடுக்குறோம். கீத்து வீடு கட்டுறோம், அதுவும் கம்மி தான், அது வந்து நாங்கள் 600 ரூபாய் தான் விற்கிறோம். ஒரு கீத்து 6 ரூபா, 100 ரூபா? ஆமாம், 100 கீத்து 600 ரூபா. அவருக்கு லேபல் வந்து இன்னைக்கு உரா செய்ய 2 மணி ஆயிடும். ஆமா கண்டிப்பா, அவர் ஒரு 50 கீத்து வந்து கிடைக்க மாட்டாங்க. ஆள் கிடைக்கிறது ரொம்ப சிரமம், அவர் ஒருத்தர் தான் செய்யறாரு. அவருக்கு 150 ரூபாய் கூலி கொடுப்பேன், 2 வேளை டீ கொடுப்பேன், 1 வேளை டிஃபன் கொடுப்பேன். அது மாதிரி வேலை செஞ்சுட்டு அவர் 2 மணிக்கெல்லாம் போயிடுவார்.
வாழை மரம் கொடுப்பேன் விசேஷத்துக்கு. இந்த மாதிரி கல்யாணம், கோயில் திருவிழா எல்லாத்துக்கும் என்னை தேடி வருவாங்க. வெளியூர்லேருந்து கூட வருவாங்க. இந்த மானை ரொம்ப வெயில் நல்லா பறட்சியாகி தண்ணி இல்லாமல் இருக்கிற நேரத்தில் எங்ககிட்ட எப்பயுமே இருக்கும் வாழையில. ஆமாம், வெளியூருக்காருக்கெல்லாம் இங்கே இருக்குன்ட்டு தேடி வருவாங்க. வாழையில ஒரு ஒரு இலை, அதாவது ஒரு முழு இலை தலைவாழைன்னு சொல்லுவாங்க. முழு இலை வந்து 3 ரூபாய் முழு இலை. ஆமாம், சரி. டிஃபன் இலை அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் இங்கெல்லாம் நான் கட் பண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டேன். அவங்கள கட் பண்ணிக்குவாங்க. நாங்கள் வந்து ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி 2 ரூபாய், 3 ரூபாய், 1 ரூபாய். ஆமாம், ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் இங்கே நான் 1 ரூபாய் தான் கொடுப்போம். மாங்காய், மெயினாக வாழை, தென்னை, இது வந்து முக்கியமாக சேல்ஸ் ஆகிடும். எப்படியும் ஆகிடும். கீத்தும் வந்து கீத்து கொடுக்க முடியல, அதுவும் லாபத்துக்கு இல்லை. என்னுடைய அவங்க கூலி கிடைச்சா போதும், அவங்க சந்தோஷமா இருந்தா போதும். நமக்கு சந்தோஷமா நம்ம வீட்டுல இருந்து செஞ்சுட்டு இருக்கோம். பாட்டி, இங்கே தண்ணி தேவை எப்படி பூர்த்தி பண்ணுங்க? தண்ணி உங்களுக்கு கிடைக்குதுங்களா? இந்த செடிக்கு தேவையான, மரத்துக்கு தேவையான தண்ணி வந்து எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறீங்க? தண்ணி எனக்கு கோருமான வரல. இங்கே நீர் மோட்டர் எல்லாருமே, நான் மட்டும்தான் சாதா மோட்டரில் இருக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து கொஞ்ச நாளான்றதால நான் நீர் மோட்டருக்கு போகல. எனக்கு வந்து எனக்கு தேவையான அளவு தண்ணி இருக்கும், அதுக்கு மேலேயும் இருக்கும் தண்ணி. ஓரளவுக்கு வரணும். 5 வருஷம் வறட்சியாக இருந்தாலும் தண்ணி பற்றாக்குறை எனக்கு இல்லை. கொஞ்சம் ஓடி பார்த்துட்டு போவோம். அது போல் ஒன்றும் ஃபியூச்சர் நான் இதெல்லாம் பண்ண நினைக்கிறது என்ன விஷயம் இருக்குங்களா? இங்கே இந்த கோழி தான் எனக்கு இன்னும் கூடுதலாக வச்சுக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ ரொம்ப நன்றி பாட்டி. ம், சார், கண்டிப்பாக. ஸோ காணொலி பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே. இப்படி லைஃப் கடிமை கேட்டால் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரியல. ஸோ நம்ம தான் முடிவு போனோம். நம்ம வந்து ஒரு இயற்கையான சூழலில் இயற்கையான மனிதனை வசிக்க போகிறோமா, இல்லை பணத்தை தேடி ஓடிக்கூட ஒரு மிஷினாக இருக்க போகிறோமானு சொல்லிட்டு இந்த காணொலி பார்த்து நீங்களே உங்கள் கொஷின் கேட்டுங்க. ஸோ அடுத்து காணொலி உங்களை விரும்புவது உங்கள் டிஃபன் கேர் சிலம்பரசன் பிஹைண்ட் த க்ரூ. பாட்டி, நன்றி பாட்டி. நன்றி.